எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2020 ஒரு யூரோப்பியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த குரூயல் பீட்டர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த படம் உங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இல்லை, பட் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது. அதுக்கான டவுன்லோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ்னு எதுவும் இல்லை, அதால் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அடுத்ததாக இந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஒரு 13 வயசு பையன் பீட்டர், இந்த பீட்டரோட ஒரே ஒரு அம்மா, அப்புறம் படத்தோட ஹீரோ நார்மன், இந்த ஹீரோவோட ஒரு பொண்ணு லிஸ், படத்தோட ஹீரோயின் பியாங்கா, அண்டு இந்த பியாங்கா ஹீரோயின் இருக்காங்கள அவங்களோட ஒரு ஆன்டி ஈமா, அடுத்ததாக காட்டில் வாழ்கிற ஒரு லேடி ஹரியட், அடுத்ததாக பீட்டர் இருக்கான் இல்லையா, அந்த பீட்டர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் தம்பி, அதில் அண்ணன் பேர் அல்ஃப்ரெடோ, அண்ட் அவன் தம்பி அவன் பேர் என்னன்னு தெரில. ஸோ இவங்க எல்லாம் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே சின்ன பசங்க ரைம்ஸ் பாடுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதில் ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் ரொம்ப மோசமானவனாக இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, சின்ன சின்ன பறவைங்களை பிடிச்சி அதோட சிறகுகளை உடச்சி அதை கொல்லுவான். அதே மாதிரி ஒரு நாய் அவன் கொன்னான், அதால் அவன் செத்துட்டான் அப்படின்னு அந்த ரைம்ஸ் முடியுது. அதோட படத்தோட பேரை போடுறாங்க, அதுதான் அந்த பையனோட பேர், த குரூயல் பீட்டர். படத்தோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, December 24, 1908 மெஸ்ஸினா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஆரம்பிக்குது. ஒரு குதிரை வண்டி ஒரு காட்டு பகுதியில் போயிட்டுருக்கு. அந்த வழியில் காட்டு விலங்குகள்லேருந்து பறவைங்க வரைக்கும் எல்லாத்தையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கு. அதோட அதான் அங்கே இருக்க மரத்தில் ஆணி அடித்து வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த வண்டி ஒரு பெரிய பங்களாவில் போய் நிற்கிது. அதில் இருந்து ஒரு முகமே தெரியாத அளவுக்கு கருப்பு நிற ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடி இறங்கி போகிறாங்க. அவங்களுக்கு எதிராக நின்று பார்க்கறது தான் அந்த சின்ன பையன் பீட்டர். இப்போ அந்த லேடி அந்த பெரிய பங்களாக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு வேலைக்காரத்தனோட முகத்தை பாதியாக ஒரு துணியில் மறைச்சிட்டு நிற்கிறா. அந்த இடத்துக்கு இந்த சின்ன பையன் பீட்டர் வரான். அப்போ தான் தெரியுது அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட லேடி அந்த பீட்டரோட அம்மான்னு. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அந்த பீட்டருங்கிற பையன் அந்த வேலைக்காரியோட முகத்தை ஒரு சவர கத்தியால் கிழிச்சிட்டான் அப்படிங்கிறதான். இதை பற்றி பீட்டரோட அம்மா பீட்டர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பீட்டர், நான் அப்படி எதுவும் பண்ணலையே, அவள் போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா மறு வார்த்தை பேசாமல், பீட்டர் என்ன சொல்கிறானோ அதுதான் உண்மை, இனி அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, இன்னையோடு அவள் இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்லிட்டு பீட்டர் கிட்ட பேசுகிறான். எங்கே அந்த கத்தி, அதை கொடு பீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பீட்டர், நான் அதை தரமாட்டேன், அது எனக்கு அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதையெல்லாம் அங்கே இருக்க வேலைக்கார பையன் ஒருத்தன் பார்க்குறான். அவன் பேர் தான் அல்ஃப்ரெடோ. அடுத்ததாக பீட்டர் வெளியே வந்து ஒரு எளிய கூண்டில் வச்சு எரிச்சு கொள்ளுறான். அப்போ அங்கே அந்த வீட்டு வேலைக்கார பசங்க அல்ஃப்ரெடோவும் அவன் தம்பி ரெண்டு பேரும் வராங்க. வந்து ஒரு பெட்டி அவன் முன்னாடி போடுறாங்க, அதில் ஒரு நாய் செத்து கிடக்குது. அதுக்கு இந்த பீட்டர் சொல்கிறான், கடைசியாக உன் நாயை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறான். அதுக்கு அவன், ஆமாம், நீ இதை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி தரைக்கடியில் புதைச்சி வச்சுருக்க, அதால் அது செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பீட்டர், அது ஏன் தப்பு கிடையாது, இந்த கார்டன் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லையே, நீ சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிருக்கலாமே, உன் நாயை காப்பாற்றிருக்கலாமேன்னு சொல்கிறான். இதை கேட்கும்போது நமக்கே எவ்வளோ காண்டாகுது, அந்த நாயோட உரிமையாளரான அந்த அல்ஃப்ரெடுக்கு எவ்வளோ காண்டாகும். இதால் அந்த வேலைக்கார பையன் அல்ஃப்ரெடோ அவனை அடிக்க போகிறான். அவன் தம்பி வந்து தடுத்துறான். அப்போ பீட்டர், கை விட பார்ப்போம், நீ என் மேலே கை வச்சுட்டேன்னா அடுத்து உன் குடும்ப நீ நடுத்தரில் நிறுத்தினா அர்த்தம், எங்கள் அம்மா உன் குடும்பத்தையே வெளியில் அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பசியில் செத்துடுவீங்கடா அப்படிங்கிறான். இதால் அல்ஃப்ரெடோவும் அவன் தம்பியும் அங்கேருந்து அமைதியாக போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த வேலைக்கார பையன் அல்ஃப்ரெடோவுக்கு அவனோட இறந்து போன நாயை பற்றின ஒரு கெட்ட கனவு வருது. இதால் டென்ஷன் ஆகிறாமல் என்ன பண்ணுறான், ஒரு கோணியை ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அந்த பீட்டர் இருக்கான் இல்லையா அவன் ரூம் கிட்டே போய் அவனை வெளியேற வர வைக்கிறான். அப்போ பீட்டரும், டே நீ தான் என்னன்னு எனக்கு தெரியும்டா அல்ஃப்ரெடோ, அதை வரண்டான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சுட்டு அவனை கிளிக்க அவன் மூஞ்சி கிளிக்கவோ அவன் ஏதோ பண்ணவோ ரெடியாக இருக்கான். அப்போ தூரத்தில் ஒரு மரப்பலகையில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பீட்டர் பற்றின ரைம்ஸை செதுக்கியிருக்கு. அதை பீட்டர் படிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடி தலையில் அடிச்சிட்டுறான் அந்த வேலைக்கார பையன் அல்ஃப்ரெடோ. அப்புறமா அந்த பீட்டர் எப்படி இவனோட நாயை ஒரு பெட்டி அடைச்சி அதை கார்டனில் புதைச்சானோ அதே மாதிரி பீட்டரை உயிரோட பெட்டியில் போட்டு அடைச்சி அவனை ஒரு ரூமுக்கு பேஸ்மெண்ட்டில் போட்டு வச்சிடறான். பீட்டரை எங்கே அடைச்சி வச்சாங்கிற விஷயம் அந்த வேலைக்கார பையன் அல்ஃப்ரெடோவுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட அந்த கதை முடியுது. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் லண்டனில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அதால் இருந்து ஹீரோட பொண்ணுக்கு காது கேட்காமல் போயிருக்கும். ஹீரோ அவரோட பொண்ணு ரூமை போய் க்ளீன் பண்ணும்போது அங்கே ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கு பேர் என்னென்னா, புக் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஆவிகள் பற்றியும் அது கூட எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றியும் போட்டிருக்கும். அப்போ ஹீரோவோட பொண்ணு லிஸ் அங்கே வரா. ஹீரோ, என்னது இது, இது இங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு லிஸ் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதால் ஹீரோ காண்டாக்கி வெளியே போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவங்க பாஸ்கிட்ட தன்னோட பொண்ணை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அவர், நீங்கள் இதே இடத்துல இருந்தால் அப்படி தான்ப்பா இருக்கும், அதால் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இட்டாலியில் மெஸ்ஸினா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை இருக்குது, அங்கே உன் பொண்ணு கூட போயிடறேன், அவள் படிக்கிற ஸ்கூல் கூட அங்கே இருக்குது, இந்த மாதிரி டிஃபண்டம் ஸ்கூல் கூட அங்கே இருக்குது, அதால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
ஹீரோவும் சரின்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ ஹீரோவும் அவங்க பொண்ணு லிஸ்ஸும் இட்டாலியில் இருக்க அந்த மெஸ்ஸினா அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. இங்கே ஹீரோக்கு என்ன வேலைனா அங்கே இருக்க பழங்கால கலரைகளை பற்றி ரிசர்ச் செய்கிறதும் அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதும் தான். அங்கே தான் ஹீரோயினும் வேலை செய்வாங்க. இப்போ அவங்க ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய வராங்க. ஹீரோவுக்கு அந்த கலரை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. இப்போ 1908 வந்த நிலநடுக்கத்தில் இந்த இடம் சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட போன லீஸ் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு எலி எரிஞ்ச நிலையில் இருக்குது, அதை பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு ஆள் வரான், அவன் அந்த கலரை தோட்டத்தோட வாட்ச்மேன். அவனை பார்த்து லீஸ் பயந்து அங்கேருந்து ஓடிடுறா. அடுத்ததாக ஹீரோ அண்ட் ஹீரோயின் லீஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க லீஸ் படிக்க போகிற அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கேருந்து வீடு கொஞ்சம் தூரம் தான், நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அதுக்கு அங்கே இருக்க காட்டு வழியாக தான் போகணும் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ எப்படி தனியாக போவா அப்படின்னு அப்பாங்கிற முறையில் சொல்கிறாரு. ஆனால் லீஸ் ஒரு டீனேஜ் பொண்ணு, அதால் இதை கேட்டு டென்ஷன் ஆகிறா. எல்லாம் வீட்டுக்கு வராங்க, லீஸ் போய் தான் ரூமில் இருக்கா. ஹீரோயினும் ஹீரோவும் கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ கண்டிப்பாக வராங்க, ஆனால் என் பொண்ணு லீஸ் வந்து சுத்தமான வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க, எங்கள் ஆண்டி ஈமா வந்து நல்லா சமைப்பாங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரு நாள் கண்டிப்பாக வரங்கன்னு சொல்கிறாரு. இங்கே மேலே ஹீரோவோட பொண்ணு லீஸ் தான் கையில் உருளையாக ஒரு கிளாஸை மாதிரி ஒன்றை வச்சு பார்த்துட்ருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோ தன்னோட ரிசர்ச் வேலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு கலரை இருக்குது, அதில் என்ன போட்டிருக்குன்னா December 28, 1908 நடந்த பூகம்பத்தில் இறந்த ரெண்டு பேரோட கலரை தான் இது, அவங்க ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்த ஹீரோ தோண்ட சொல்கிறாரு. அப்போ அங்கே இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பீட்டரை பற்றி வேலைக்கார பையன் அல்ஃப்ரெடோ ஒரு பலகையில் ரைன்ஸ் மாதிரி ஒன்று எழுதி வச்சுருந்தா இல்லையா, அந்த பலகை கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா பீட்டர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் இது யார் இங்கே எடுத்துருந்து போட்டா அப்படின்னும் தெரியலை. அதே மாதிரி இந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல நினைவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இன்னொரு ஆள் யார் அப்படின்னும் தெரியல. அந்த கல்லறையில் எந்த ஒரு பாடியும் இல்லை. மேபி இறந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைவாக இந்த கல்லறையை அவங்க வச்சுருக்கலாம். ஆனால் அது யார் பண்ணா அப்படின்ற விஷயம் இன்னும் நம்மளுக்கு தெரிய வரல. மேபி அடுத்த ஒரு சீன்ஸில் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நைட் ஹீரோவோட பொண்ணு லீஸ் ஒரு புக்கு வச்சுருந்தா இல்லையா, புக் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்னு, அந்த புக்கை எடுத்து பார்த்துட்ருக்கா. அதில் பிஷப் ஸ்பியர் அப்படின்னு ஒரு உருளை இருக்குது, அதை தான் அவள் கொஞ்சம் சீன்ஸ்க்கு முன்னாடி கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தா. இது வந்து நம்ம ஊரில் ஓஜா போர்டு மாதிரி பேய்கள் கூட பேசுகிறதுக்கு உபயோகப்படுற ஒரு கருவி. இதை வச்சு இறந்து போனால் தான் அம்மாக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். அதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்னு பார்த்தா அந்த உருளை மேலே ஒரு சிம்பிள்ஸ்லாம் வரைகிறான். அப்புறம் அந்த உருளையை ஒரு டார்ச் முன்னாடி வச்சுட்டு ரூமில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உருளை மூலமா டார்ச் படுற அந்த வெளிச்சம் போய் செவுத்தில் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறான். கீழே நம்ம ஹீரோ கலரிலேருந்து எடுக்கப்பட்ட பீட்டரோட அந்த போர்டை வச்சு 1908 நடந்த நிலநடுக்கத்தில் இறந்தவங்களை பற்றி பார்த்துட்ருக்காரு. இங்கே மேலே லீஸ் அவங்க அம்மா கூட பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அந்த உருளையை உருட்டி விட்டு ஒரு நோட்டில் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு எழுதுறா. ஆனால் அந்த உருளை வெளிச்சத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. அதால் அவள் படுத்துடுறா. அன்றைக்கி நைட் ஹீரோ அந்த பீட்டரை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடிட்டுருக்காரு. அதே சமயம் இங்கே அந்த உருளை தானாக சுற்றி எஸ் அப்படின்னு வந்து நிற்கிது. ஆனால் அதை யாருமே உருட்டலை, லிஸ்ஸும் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் ஹீரோவோட பொண்ணு லிஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு இருட்டினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அவங்க வீட்டுக்கு போகணும்னா ஒரு காட்டுப்பகுதியில் தான் போகணும் இல்லையா. அப்போ அந்த வழியில் இருக்க ஒரு பெரிய பங்களாவை பார்க்குறா. அதுதான் அந்த இறந்து போன பையன் பீட்டரோட பங்களா. அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து தன்னோட வீட்டுக்கு வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பாதையில் அந்த பங்களாவோட வேலைக்காரி ஒரு படுக்கையில் படுத்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு சில விஷுவல்ஸை காட்டுறாங்க. அதில் இறந்து போன பையன் பீட்டரோட அப்பா கழுத்தில் அறுபட்டு நிலைமையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வீட்டு வேலைக்காரி கழுத்தை யாரும் அறுக்கிற மாதிரியும் அப்போ அவங்க ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. அப்போ லிஸ் பின்னாடி ஒரு லேடி வந்து என்னம்மா ஆச்சு, என்ன பார்த்துட்ருக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க பேர் தான் ஹேரியட். அப்போ லிஸ் அந்த இடத்த பார்க்குறா, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா ஹீரோவும் லிஸை தேடி வந்துட்டார். அப்போ அந்த லேடி, இந்தாங்க நான் இங்கே பக்கத்தில் தாங்க இருக்கிறேன், உங்கள் பொண்ணு ஏதோ நடுவில் நின்று பேவேன்னு முழிச்சிட்ருக்கா, அவங்கள பத்திரமா கூப்பிட்டு போங்க, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறமா ஹீரோவும் அவங்க பொண்ணு லிஸை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ லிஸ் அவங்க பார்க்க அம்மா மாதிரியே இருக்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோவும் சரிம்மா அப்படியா சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவார். அன்றைக்கி நைட் ஹீரோ அந்த இறந்து போன பையன் பீட்டரை பற்றி நியூஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்ருப்பாரு. அதில் அவன் பணக்கார வீட்டு பையன், அவங்க அப்பா சூசைட் பண்ணிட்டு இறந்ததும் தெரிய வரும். அதே சமயம் மேலே ஹீரோவோட போன லீஸ் அந்த உருளியை வச்சு அவங்க அம்மா கூட பேச முடியுமான்னு ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு மறுபடியும் அந்த நோட்டில் எழுதிட்டு அந்த உருளையை உருட்டுவா. அப்போ எஸ் அப்படின்னு பதில் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு எழுதுறா, அதுக்கு அம்மா அப்படின்னு பதில் வருது. லீஸ்க்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்போ பின்னாடி இருக்க ஜன்னல் தானாக திறக்குது.
வெளியில் கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு முகம் கூட தெரியாத அளவுக்கு ஒரு லேடி இருக்காங்க. லிஸ் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் யாருன்னு லிஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் அது இறந்து போன பீட்டரோட அம்மாவோட பேயின்னு. லிஸ் அதை துரத்திட்டே ஓடுறா. அந்த உருவம் ஒரு செடிக்குள்ளே போய் மறையுது. இத்தனை நாள் பேசாமல் இருந்த லிஸ் இப்போ தான் அம்மானு சொல்லி கத்துறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோ தான் கலெக்ட் பண்ண பீட்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. பீட்டருங்கிற பையனோட அப்பா 1907 கழுத்து அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் 1908 December 25 அன்னைக்கு இந்த பீட்டருங்கிற பையன் காணாமல் போயிருக்கான். அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இங்கே நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோன் ஹீரோயின் எங்கேருந்து இந்த பீட்டர் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் எடுத்தாங்களோ அந்த கல்லறையை யாரோ சேதப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பறவையை கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பீட்டரோட ஆன்மா வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது, ஆனால் ஹீரோவுக்கு இன்னும் தெரிய வரல. அப்போ அந்த கல்லறையில் ஒரு லேடியோட ஃபோட்டோ கிடக்குது. அதை ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. அது யாரோட ஃபோட்டோனா அந்த வீட்டு வேலைக்காரியோட ஃபோட்டோ. ஹீரோ அதை பார்த்துட்டு எதிர பார்க்குறாரு. அங்கே தூரத்தில் அந்த வேலைக்காரியோட உருவம் அவருக்கு தெரிய வருது. அந்த உருவம் ஹீரோ கிட்ட தான் கழுத்தை அறுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஹீரோ மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த உருவம் வரைஞ்சிடுது. ஸோ இந்த கல்லறையில் ரெண்டு பேர் நிலநடுக்கத்தில் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் புதைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு ஆள் பீட்டர், இன்னொரு ஆள் வந்து இந்த வேலைக்காரி. ஸோ ரெண்டு பேரோட உடல்களுமே கிடைக்கல, ஆனால் அந்த வேலைக்காரியோட கழுத்தை யாரோ அறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷுவல்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ அண்ட் அவர் பொண்ணு லிஸ் ஹீரோயின் வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ ஹீரோவோட ஆண்டி ஈமா சாமி கும்பிட்டுருக்காங்க. அதே சமயம் இங்கே ஹீரோவோட பொண்ணு லிஸ் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அந்த பாட்டி ஈமா அண்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு சின்ன காயின் மாதிரி ஒரு ஹோலி சிம்பிள் ஒன்று கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க, எந்த கெட்டதும் உங்களை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு லிஸ் அவங்க வீட்டில் மறுபடியும் அந்த உருளை எடுத்து வச்சு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாள். அப்போ மறுபடியும் எஸ் அப்படின்னு பதில் வருது. அடுத்து நீங்கள் யார், என் அம்மாவா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நோன்னு பதில் வருது. லிஸ் பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ரூமில் மூளையில் அந்த இறந்து போன பையன் பீட்டரோட பேய் வந்து நிற்கிது. அது லிஸ் கிட்ட வர ஆரம்பிக்குது. அப்போ லிஸ் போய் ரூமோட லைட்டை போட்டுடுறா. அந்த உருவம் வரைஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் லிஸ் எழுந்து போய் சாமியை வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட அப்பா ஹீரோ கிட்டே போய் இந்த உருளையை காமிச்சு நான் இது மூலியமாக அம்மா கிட்டே பேசினேன், ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இது வெறும் பொம்மம்மா, இதால் எப்படிமா பேச முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ லிஸ் நீங்கள் நம்பணும்னா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதானே இவனுங்க எப்போ ஆரம்பத்தில் புரிஞ்சிட்ருக்கானே, கிளைமாக்ஸ் வரும்போது தான் இவங்களுக்கு புரியும். அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு போயிட்டு லிஸை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருது. அதே சமயம் இந்த பக்கம் லிஸ் தன்னோட ஸ்கூல் பாத்ரூமுக்கு போகிறா. அங்கே இந்த கிரட்ஜ் காஞ்சுரிங்கில் வர மாதிரி அந்த பீட்டரோட பேய் வந்து வாஷ் பேசின்லேருந்து லிஸை கையை பிடிச்சி இழுக்குது. லிஸ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோ தன்னோட லைப்ரரிக்கு ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே எல்லாம் கலைஞ்சி கிடக்குது. அதே மாதிரி இந்த பீட்டரோட திங்ஸ்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருந்தது இல்லையா, இரும்பு பாக்ஸு, அதையும் காணும். அதால் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோ எனக்கு கத்திட்டு, சாரிங்க நீ காலையில் எனக்கும் என் பொண்ணுக்கும் மேலே மனஸ்தாபம் வந்துச்சு, அதுலேருந்து எனக்கு டென்ஷனாக இருக்குது, அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை பற்றி பேசலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் பப்புக்கு போய் சரக்கடிச்சுட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, இது ஒரு சாதாரணமான வேலை, நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க சொல்லுங்கள், மும்பையில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ தன்னோட வரலாறை சொல்கிறாரு. அதில் 5 முன்னாடி ஹீரோ அவர் ஒய்ஃபு அவர் பொண்ணு எல்லாரும் வந்து டர்க்கியில் ஒரு துப்புரவு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ரோமன் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம், வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃப் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோ இல்லை நான் இன்றைக்கே பார்த்து தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஹீரோட ஒய்ஃபும் அவர் பொண்ணு லிஸும் அன்றைக்கி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு ட்ரக் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் ஹீரோட ஒய்ஃப் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. ஹீரோட பொண்ணு லிஸ்க்கு காது கேட்காம போகுது. இதால லிஸ் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகுறா. 5 ஆனாலும் அவ அதிலிருந்து வெளியே வரல. அதால தான் நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கட் பண்ணால் பீட்டரோட அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட அம்மா கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வேலைக்காரியோட கழுத்தில் வைக்கிற மாதிரி ஹீரோட பொண்ணு லிஸ் வந்து கனவு காண்றான். உடனே பயந்து தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்குறா. அப்போ அவள் வீட்டுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்குது. அது என்னென்னா, இங்கேருந்து போ இங்கேருந்து போ அப்படின்னு. இவளுக்கு தான் காது கேட்காது, இந்த சத்தம் மட்டும் எப்படி கேட்குதுன்னு தெரியல. சரி விடுங்க. இவ போய் ஜன்னலை திறந்து பார்க்குறா. அங்கே கீழே அந்த பீட்டர் வீட்டு வேலைக்காரி நிற்கிறா. லிஸ்கிட்ட நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் வாயிலிருந்து ஒரு வண்டு வருது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது லிஸ்ஸை ஏதோ ஒன்று செவத்தில் தூக்கி அடிச்சிடுது. அப்படியே ஆணி அடித்த மாதிரி செவத்தில் மாட்டின்னு இருக்கா லிஸ். அங்கே அவளை அந்த பீட்டரோட ஆவி வந்து ப்ரொசஸ் பண்ணிடுது. இது எதுவுமே தெரியாமல் ஹீரோ கீழே தன்னோட ஆஃபீஸில் என்ன நடந்தது, அங்கே இருந்த அந்த பீட்டரோட அந்த இரும்பு பாக்ஸை யார் எடுத்துகிட்டு போனதுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாரு. அதில் திடீர்னு ஒரு கை வந்து அந்த சிசிடிவி கேமராவை மறைக்குது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே ப்ரொசஸ் ஆன லிஸ் நார்மலாக வரா.
வந்து ஹீரோ கிட்ட நெருங்குறான். அப்பா அங்கே அந்த ஈமா பாட்டி கொடுத்த அந்த சின்ன காயினை பார்த்துட்டு சாதாரணமாக கிஸ் கொடுத்துட்டு, அப்பாப்பா நாளைக்கு எனக்கு ஸ்கூல் சீக்கிரமாக விடுவாங்க, ஸோ என்னை வந்து நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே லிஸ் நின்று சமைச்சிட்ருக்கா, அதுவும் நான்வெஜ். ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பாரு லிஸ் ஒரு சுத்தமான வெஜிடேரியன்னு. ஹீரோ அவர் சமைச்சதை பார்த்துட்டு, என்ன இது நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்னாச்சு உனக்கு, நான் உனக்கு இந்த நான்வெஜ்லாம் வாங்கி தரவே இல்லையே, இது எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படின்றாரு. அப்போ லிஸ் இதை உன்னால் சாப்பிட முடியுமா முடியாதான்னு கேட்குறா. என்ன என்ன சொன்னேன், நான் உன் அப்பா அதை மறந்துடாதன்னு சொல்லி ஹீரோ அவளை திட்டுறாரு. அப்போ லீஸ் அங்கே இருக்க அந்த சாப்பாடு தட்டை எடுத்து உடச்சிட்டு போய்ட்றா. ஹீரோவும் தன்னோட வேலைக்கு கிளம்பி போய்ட்றாரு. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து தான் பேரை சொல்லி தான் தான் இந்த ஊரோட காவல்காரன், அதாவது போலீஸ், அப்படின்னு அறிமுகமாகிறாரு. அப்போ ஹீரோ, வாடா தம்பி உன்னை தான்ப்பா ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன், நாங்கள் இங்கே இருக்க ஒரு கல்லறையை தோண்டி பார்த்தோம், அதுக்குள்ளே எந்த பாடியும் கிடையாது, ஆனால் ஒரு இறந்து போன பையன்னு சொல்லி அவனை பற்றி ஒரு போர்டும் அவன் யூஸ் பண்ண திங்ஸும் அதில் இருந்தது, அதை யாரோ களவாண்டானுவோம், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லறையும் யாரோ சேத பற்றிட்டானுவோ அப்படின்னு போலீஸ்கிட்ட ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ போலீஸ், அதை யார் பார்த்துட போகிறா, உனக்கு யாராவது இங்கே எனிமி இருப்பாங்களா, இல்லை நீ யாராவது வம்பு கிழத்தியா, இல்லை நீ யார் வம்புக்காவது போனியா, நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, அதனால் நீ என்ன பண்ணுற, நீ உன் ஊருக்கே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ, நீ யாரிடா என்னை ஊருக்கு போக சொல்கிறதுக்கு, என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காரு. அப்போ அங்கே இறந்து போன அந்த பீட்டர் வீட்டோட வேலைக்காரி ஆவி வந்து நடந்து போயின்னு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு, இந்தாம்மா கொஞ்சம் நில்லுமானு அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு போய் அந்த உருவம் மறையுது. அப்போ அங்கே ஒரு மூலையில் ஒருத்தரோட கல்லறை இருக்குது. ஹீரோ அதை கிட்ட போகிறாரு. அப்போ அங்கே அந்த இறந்து போன பீட்டரோட பொருள் இருந்த அந்த பாக்ஸ் வந்து இருக்குது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படிடா இங்கே வந்ததுன்னு. இருந்தாலும் சரி, ஹீரோ வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்கே பீட்டரோட பேய் வந்து அவரை அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் ஹீரோ அதை மேனேஜ் பண்ணி அந்த வெளியே எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஓடி நேராக ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் வந்து அவருக்கு அடிபட்டிருக்க கையில் கட்டை போடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து, இந்த மாதிரி என்னை யாரோ கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், அதெல்லாம் இருக்காது, ஏதாவது கம்பி கிழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாரு, அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவருக்கு ஒரே குழப்பம், இன்னும் ரெண்டு அதிகமாகுது டென்ஷன், என்னடா அது, இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ இங்கே இல்லையே, அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்க்குறாரு. அதில் அந்த பீட்டர் தங்கியிருந்த அந்த பெரிய பங்களாவோட பேரை எழுதியிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கு, ஐயோ நம்ம பொண்ணுக்கு வேறு ஸ்கூல் சீக்கிரமாக விடுதுன்னு சொன்னாலே, சரி நம்ம போய் அவரை கூப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு வராரு. ஸ்கூலுக்கு போய் அவங்க டீச்சர்கிட்ட கேட்டால் அவள் ஆல்ரெடி போயிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வீட்டில் போய் பார்க்குறாரு, அங்கே அவள் இல்லை. அப்புறமா அங்கே இருக்க அந்த காட்டு பாதையில் தான் நான் வர வழி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு, அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே முன்னாடி ஒரு லேடி நைட்டில் லிஸ் தனியாக இருக்கும்போது வந்தாங்க இல்லையா, அந்த ஹேரியட் அப்படிங்கிற லேடி, அவங்க கூட லிஸ் விளையாடிட்டுருக்கா. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம பொண்ணு வெளியால் பார்த்தா அமைதியாக போயிடுவா, ஆனால் இவங்க கூட இப்படி விளையாடிட்டு கட்டி பிடிச்சிட்ருக்காளே அப்படின்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த லேடியை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே லிஸ் வரா, வந்து பார்த்தா அவள் கண்ணில் அப்படி ஒரு ஏக்கம் அந்த லேடியை பார்த்ததும். ஹீரோ, சரி அம்மா இல்லாத பொண்ணு, அதே மாதிரி அவங்கள பார்த்ததும் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாளே பாவம் பிள்ளை அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் இந்த பீட்டர் பையனோட பங்களாவுக்கு ஹீரோ போகிறாரு. அங்கே அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு, அங்கே இருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு. அப்போ ஒரு கருப்பு உருவம் அவரை துரத்துது. அதை பார்த்துட்டு அந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடி வராரு. அப்போ அந்த பங்களாவை பார்த்துக்கிற தாத்தா இவரை துப்பாக்கி முனையில் பிடிச்சிட்டாரு. இப்போ இந்த தாத்தா மூலியமாக தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரப்போகுது. இந்த தாத்தா யாருன்னா, பீட்டரை அடித்தான் இல்லையா, அடிச்சு வச்சான் இல்லையா, அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த வேலைக்கார பையன் அல்ஃப்ரிடோ, அவனோட தம்பியோட பையன் தான் இந்த தாத்தா. இவர்கிட்ட ஹீரோ பீட்டர் பற்றிய விஷயத்தை கேட்குறாரு. அப்போ அந்த தாத்தா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவன் ஒரு கேடுகட்டவன், இந்த உலகத்துலேயே ஒரு கேடுகட்டவன் யாருன்னா அது அவன் தான், அவன் சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி துன்புறுத்தி கொள்வானா, அதே மாதிரி ஒரு நாள் அவங்க அப்பாவையும் அவன் கொண்டுட்டான், இதை பார்த்து அவங்க அம்மா அவனை கண்டிக்கலை, அவனுக்கு ஆதரவாக நின்ட்டாங்க, இதால் பீட்டரோட ஆட்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, அவன் தான் அவங்க அப்பாவை கொன்னான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அதை வந்து வெளியில் யாருமே சொல்லலை, அதால் பீட்டரோட அம்மா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு கேஸை முடிச்சிட்டாங்க. நாளாக நாளாக பீட்டரோட ஆட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதை பார்க்குற எங்கள் அப்பாவோட அண்ணன் அல்ஃப்ரிடோ அவனை ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி ஒரு இடத்துல வச்சுட்டான். எல்லாரும் பீட்டரை காணும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் அவங்க அண்ணன் மேலே டவுட் வருது. இதால் அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவங்க அண்ணன், ஆமாம் நான் தான் அவனை இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், கெஞ்சிக்கு கூத்தாடி ஏன்னா அவனை விட்டுரு, அந்த பாவலாம் அவனை கொண்ட பாவலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதால் அல்ஃப்ரிடோ மனம் இறங்கி ஒரு நாள் அவனை விடுவிக்கிறதுக்காக போகிறான். அன்னைக்கு December 28, 1908 திடீர்னு ஒரு பூகம்பம் வருது. இதில் எல்லா இடமும் சேதமடையுது. எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கை போயிடுது. அதில் அல்ஃப்ரிடோவும் காணாமல் போயிடுறான், அந்த பீட்டரையும் காணும். அந்த பீட்டரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஊரே ஸ்தம்பித்து போயிருக்கு, பீட்டர் இறந்துட்டான்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை ஏற்றுக்கலை.
அது யாருன்னா அதுதான் பீட்டரோட அம்மா. அவங்கள பாதி பேர் சூரியக்காரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை எங்கள் அப்பா முன்னாடி நம்பலை. ஒரு நாள் பீட்டரோட அம்மா அங்கே இருக்க வேலைக்காரியோட கழுத்தை அறுத்து அதில் ஏதோ மந்திரம் பண்ணி செத்து கிடக்கிற அந்த வேலைக்காரியோட அறுபட்ட கழுத்தில் ஒரு பண்டை விட்டா செத்து போன அந்த வேலைக்காரி என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பீட்டரோட குரலில் பேசியிருக்கா. இதை பார்த்ததும் எங்கள் அப்பா அங்கேருந்து ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் பீட்டரோட அந்த சூனியக்கார அம்மா இங்கே இருக்க காடுகளில் போய் மறைஞ்சிட்டதாகவும் இன்னும் அவங்க பையன் பீட்டரை தேடிட்டு இருக்கிறதாகவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற வர அடங்க மாட்டாங்கன்னு ஹீரோக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. ஹீரோக்கு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் லிஸ்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. அதால் அவள் ரூமில் இருந்து அந்த உருளையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே, நாங்கள் நாளைக்கு எங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம், இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை, என் பொண்ணு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், யோ இது ரொம்ப மோசமான கல்லாச்சையா, இது எதுக்கே கையில் வச்சுருக்க, இது எப்படி உன் வீட்டுக்குள்ளே வந்தது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ, என் பொண்ணு லிஸ்ஸு தான் இதை எடுத்து வச்சு அவங்க அம்மா கூட பேசுகிறேன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா, ஆனால் அவள் வேறு மாதிரி இதோ ஒன்று நடந்துக்கிறா, இது வந்து வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின், என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ, ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், இந்த பார் தம்பி, இந்த ஊரில் வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, நீ வேறு அந்த சின்ன பொண்ணு லிஸ் வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேச ட்ரை பண்ணான்னு வேறு சொல்கிற, நம்ம அதனால் லிஸ்ஸை கொண்டு போய் எங்கள் ஈமா ஆண்டிக்கிட்ட காட்டலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ, அதெல்லாம் வேணாங்க, நான் எங்கள் ஊருக்கே கிளம்புறேன், எங்கள் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து எங்கள் ஈமா ஆண்டிக்கு தெரியும், அதால் நம்ம வந்து லிஸ்ஸை கொண்டு போய் அவங்கக்கிட்ட விடலாம், நானும் நாளைக்கு அவங்க கூட இருந்து லிஸ்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறார். அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு போயிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் பொண்ணை லிஸ்ஸை அனுப்பி வைக்கிறார். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனால் ஹீரோயினோட ஆண்டி ஈமா லிஸ்ஸோட முதுகை பார்த்தா அதில் அந்த உருண்டையில் சில சிம்பிள்ஸ் எழுதிருந்தது இல்லையா, அது மாதிரி லிஸ்ஸோட முதுகில் கிழிச்சி இருக்குது. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு ஏதோ கிச்சனில் சத்தம் கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அங்கே லிஸ் அந்த ஈமா பாட்டியை அடித்து படுக்க வச்சுட்டு பச்சைக்கறி எடுத்து தின்னுட்டுருக்கா. உடனே ஹீரோயின் போய் அவங்க ஆண்டி ஈமாவை எழுப்ப ட்ரை பண்ணுறா. அப்போ பொசாக்ஸ் ஆகியிருக்க அந்த லிஸ் வந்து ஒரே கையில் கழுத்தை பிடிச்சி ஹீரோயினை தூக்கிட்டுறா. அப்போ இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஆண்டி ஈமா பாட்டி எழுந்து தன் கையில் இருந்த அந்த ஹோலி காயின் எடுத்து பொசஸ் ஆகியிருக்க லிஸ் மேலே சொருகிறா. உடனே லிஸ் கீழே விழுந்து புரளறா, அப்புறம் அமைதியாகிடறா. அன்றைக்கி நைட் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, லிஸ்ஸை பெட்டில் படுக்க வச்சு ஹீரோயினும் அவங்க பாட்டி ஈமாவும் மந்திர ஓதின்னு இருக்கிறாங்க. ஹீரோ, என்னங்க நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின், இந்த மாதிரி லிஸ் வந்து ப்ரொசஸ் ஆகியிருக்கா, அவன் உடம்புல சூனியக்காரையோட சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ போயிட்டு லிஸ் கிட்ட என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லிஸ் வந்து தான் வீட்டுக்கு போகணுப்பா, என்னை எப்படியாவது கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு அவள் ரொம்ப பயந்துருக்கா, நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினும் அவங்க ஆண்டி ஈமாவும் எவ்வளோன்னு சொல்லி கேட்காம எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு லிஸ் கிட்ட இங்கே உட்காந்து நிறுமா, நான் போய் என் பாஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இவனுங்களை அனுப்பி வச்சாரு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன், அவர் ஸ்கைப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு ஓடுறாரு லிஸை தனியாக விட்டுட்டு. அப்போ அங்கே இறந்து போன சூனியக்காரி பீட்டரோட அம்மா போய் வெளியே நின்று லிஸ்ஸை கூப்பிடுது. உடம்புல குத்தி வச்சிருக்க அந்த ஹோலி காயின்ஸ் எல்லாத்தையும் லிஸ் எடுக்கிறா. அப்போ ஒரு கத்திர சத்தம் கேட்குது. ஹீரோ, என்னடா ஆச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு லிஸ் ரூமுக்கு ஓடி போய் பார்க்குறாரு. அப்போ அவர் போகிற வழியெல்லாம் புறாவை கொண்டு போட்டு கிடக்குது. உள்ள லிஸ் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே பீட்டரோட உருவம் தெரியுது. ஹீரோ பெட்டில் உட்காந்துருக்க லிஸ் கிட்ட போகிறாரு. அப்போ அந்த லிஸ் அங்கேருந்து எகிரி ஜன்னலுக்கு போயிட்டு, நான் லிஸ் இல்லை பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடுறா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ லிஸ் ஒரு இடத்துல போய் நிற்கிறா. அங்கே அந்த பீட்டரோட அம்மா இறந்து போன அந்த சூனியக்காரியோட பேய் அப்படியே லிஸ்ஸை கட்டி பிடிக்குது. அப்போ அங்கே ஹீரோ வராரு. உடனே தன் கையில் ஒரு கட்டி மண் மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த சூனியக்காரி ஹீரோவை அப்படியே ஒரு மாதிரி சூனியக்கார பொம்மையெல்லாம் பண்ணுவாங்களா அது மாதிரி அப்படியே பண்ணி தூக்கி அடிச்சிட்றா. தூக்கி அடிச்சுட்டு லிஸ்ஸை கூட்டிகிட்டு அந்த பங்களாக்குள்ளே போகிறா. போயிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வேலைக்காரியை எந்த இடத்துல கழுத்தறுத்து படுக்க வச்சுருந்தாலோ அதே இடத்துல லிஸ்ஸை படுக்க வைக்கிறா. உடனே லிஸ்ஸோட உருவம் இறந்து போனால் பீட்டரோட உருவமாக மாறுது. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசின்னு இருக்கிறாரு. அப்போ தீய சக்தி கிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னா அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி, நம்ம இறந்து போன அந்த பீட்டரோட பாடியை கண்டுபிடிச்சி அதை எக்ஸசைசம் பண்ணாதான் நம்மளால் லிஸ்ட்டை திருப்பி கொண்டு வர முடியும், அதுவும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பண்ணணும், இல்லைனா லிஸ்ட் நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, இவ்வளோ பெரிய ஊரில் அவன் பாடியை நம்ம இந்த நைட்டுக்குள்ளே எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நடக்காத வேலை, விடுங்க நான் போய் என் பொண்ணை தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினோட ஆண்டி ஈமா பாட்டி, அப்போ ஹீரோயினோட ஆண்டி அந்த ஈமா பாட்டி, உனக்கு தெரியாதாம்ப்பா, ஆனால் யாருக்கு தெரியுமோ அவங்கள வரவழைச்சி அவங்க கிட்ட பேசி கண்டுபிடின்னு சொல்லி லிஸ் வச்சுருந்த அந்த பிஷப்ஸ் ஏர் அப்படிங்கிற அந்த உருளையை கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ அந்த உருளையை வச்சு பீட்டரை மறைச்சி வச்சு அந்த வேலைக்கார பையன்
ஆல்ஃப்ரடோட ஆவிக்கிட்ட தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே இறந்து போன பீட்டரை பெட்டியில் மறைச்சி வச்ச ஆல்ஃப்ரடோ பையனோட ஆவி வந்து பீட்டரை எந்தத்தில் மறைச்சி வச்சேன் அப்படின்றத காட்டுது. அதே மாதிரி பீட்டரோட அம்மாவை பற்றியும் ஏதோ சொல்ல வருது. அப்போ ஹீரோ வெளியே வந்து அவன் பீட்டரை எங்கே வச்சான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி அவன் ஏதோ சொல்ல வரான், அது என்னென்னா என் பொண்ணு லீஸ் என்கிட்ட அம்மா கிட்டே பேசினேன்னு ஒரு தடவை சொன்னான், அது அவன் அம்மா கிடையாது, அவள் உண்மையை தான் சொல்லியிருக்கா, ஆனால் அவள் பேசினது பீட்டரோட அம்மா கிட்ட தான். இப்போ கூட கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு லிஸ்ஸை கூட்டிகிட்டு போனது பீட்டரோட அம்மா தான் அப்படிங்கிறப்போ வெளியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோ போய் கதவு திறக்கு பார்க்குறாரு. அப்போ லிஸ் ஒரு லேடி கூட காட்டில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஹரியட் அப்படிங்கிற லேடி நிற்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை வந்து பார்த்தங்க, அவள் வந்து காட்டில் தான் இருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த ஈமா பாட்டி ஓடி வந்து உள்ளே வராதுடி சூனியக்காரின்னு கதவை சாத்துறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த லேடி தான் இறந்து போன பீட்டரோட சூனியக்கார அம்மான்னு. அந்த பாட்டி நம்ம உள்ளே கூப்பிடாமல் சூனியக்காரிகளால் உள்ளே வர முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த பையனை புதைச்ச இடத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு அவனோட பாடியை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சதும் என்ன பண்ணணும்னு ஹீரோயினுக்கு தெரியும், அவள் அதை பண்ணுவாள், கலரடி தோட்டத்துக்கு பக்கம் சூரியக்காரியால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் எப்படி இங்கே தனியாக இருப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஈமா பாட்டி நான் பார்த்துக்கிறேம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த பாட்டி அந்த சூனியக்காரியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஏன்னா அப்போ தானே அவங்க கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக முடியும், கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோயினும் ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ அந்த வீட்டை சுற்றிட்டு இப்படி வரும்போது அந்த சூனியக்காரி பே ஈமா பாட்டியை வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க தலையை தனியாக வெட்டி எடுத்துடும். இந்த சீன் படத்திலே தரமான சீன் சொல்லலாம். ஹீரோயின் இதை பார்த்து கத்தி அழுகுறாங்க. ஹீரோ வேகமாக சரிம்மா சரிம்மா பார்த்துக்கலாம் விடு நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த கலரிக்கு போகிறாரு. அங்கே கார் போய் கலரி தோட்டத்தோட கேட் கிட்டே நிற்கிது, கேட் பூட்டியிருக்கு. அந்த கலரி தோட்டத்தோட வாட்ச்மேனோட பாடி உங்கள் கார் மேலே வந்து விழுது. உடனே ஹீரோ கார் எடுத்துகிட்டு அந்த கேட்டை இடித்து தள்ளிட்டு அந்த கலரிக்குள்ளே போகிறாரு. போய் அந்த பீட்டரோட பாடியை கண்டுபிடிச்சி அதை எக்ஸாசம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே பல பேய்கள் வந்து ஹீரோயினையும் ஹீரோவையும் அட்டாக் பண்ணுது. எப்படியோ ஹீரோயின் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பீட்டரோட எலும்பு கூட மேலே எக்ஸாசம் பண்ணி முடிக்க போகிறாங்க. அப்போ அங்கே அந்த பீட்டரோட சூனியக்கார அம்மா போய் வந்து அதை தடுக்க பார்க்குது. ஆக்சுவலி சூனியக்காரிங்க சுடுகாட்டுக்குள்ளே வந்தால் அவங்க சக்தி செயல்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவளால் எதுவுமே பண்ண முடியலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அழிஞ்சிட்டு வரா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா. கடைசியாக ஹீரோயின் அந்த எக்ஸாசம் பண்ணி முடிக்கிறாங்க. இங்கே பீட்டராக மாறின லிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லிஸ்ஸாக மாறுறாங்க, முழுசாக லிஸ்ஸாகவும் மாறிடுறாங்க. உடனே ஹீரோ அண்ட் ஹீரோயின் போய் அந்த லிஸ்ஸை அந்த பங்களாலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக போடணும் இல்லையா, இவங்க அந்த மாதிரி போட மாட்டாங்களே. காலம் 2 மாதங்கள் கடந்து போகுது. அதில் ஹீரோ வழக்கம் போல் தன்னோட வேலைக்கு போகிறாரு. அப்போ அங்கே அந்த ஊர் போலீஸ்காரன்னு சொல்லிட்டு முன்னாடி தன்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அவர் மறுபடியும் வராரு. வந்து ஹீரோ கிட்ட என்ன நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்ட, உன்னால் சாவை ஜெயிக்கவே முடியாது, நான் உன்னை இங்கேருந்து போக சொன்னேன் ஆனால் நீ போகலை, நீ அவளை அவங்கிட்ட கொடுத்துட்ட, இனிமேல் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ என்னங்க சொல்கிறீங்க புரியலன்னு அவர்கிட்ட போகிறாரு. திடீர்னு பார்த்தா அவர் கல் மாதிரி நிற்கிறார். அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த கலரி தோட்டத்தை பார்த்துக்கிட்டவர் இந்த ஊரோட காவல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் இவர். இவர் இறந்து கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகுது. உடனே ஹீரோ ஏதோ சரியில்லைன்னு தான் பொண்ணை பார்க்க ஓடுறாரு. இங்கே ஹீரோவோட பொண்ணு லீஸ் அவர் ஸ்கூலில் இருக்கா, அப்போ காது கேட்காத அவளுக்கு ஹெல்ப் மீ அப்படின்னு சத்தம் கேட்குது. என்னடா நடக்குதுங்கன்னு அவள் அப்படியே கொஞ்சம் மயங்குறா. முழிச்சு பார்த்தா பீட்டரை பூட்டி வச்ச அந்த பெட்டிக்குள்ளே அவள் இருக்கா. அந்த பெட்டிக்குள்ளே தண்ணி வந்து அவள் முழுகிறா. முழுகினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இருந்து பீட்டரோட முகம் எழுந்துக்குது. அப்போ இங்கே மயங்கின நிலையில் இந்த லிஸ் முழிச்சு வாமிட் எடுக்கிறா. அந்த வாமிட்டெல்லாம் மண்ணாக வருது, அது உள்ளேருந்து வண்டு பூச்சி அந்த மாதிரி வருது. அப்போ அந்த பீட்டரோட சூனியக்கார அம்மாவோட நடக்கிற சத்தமும் அவங்க பாடுற அந்த பாட்டு சத்தமும் கேட்குது. அதோட படத்தை முடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்டரோட பேய் வந்து ஹீரோவோட பொண்ணு லிஸ்ஸை பொசஸ் பண்ணி லிஸ்ஸோட ஆன்மாவை அந்த பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி அதை கொண்டுட்டு லிஸ்ஸோட உடம்பை அதை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த லிஸ் உடம்புல இருக்க பீட்டரும் காலங்காலமாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புரியாத மாதிரி ஒரு எண்டிங்கை கொடுத்தா நம்ம படம் நல்லா ரீச் ஆகும், நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்டேன். இந்த படம் வந்த புதுசில் ஐயோ அந்த படமா அது பயங்கரமான படமாச்சே அப்படின்னு கிளப்பி விட்டு அதை பார்க்க வச்சாங்க. ஆனால் எந்த ஒரு சீன்லேயுமே பயம் அப்படிங்கிறது அதிகமாக வரலன்னு தான் சொல்லணும். அதை எப்படி நீ சொல்லலாம், நீ இந்த படத்தை நைட்டு ஹோம் தேட்டரில் போட்டு தனியாக உட்காந்து பாரு, அப்போ தான் உனக்கு அந்த ஃபீல் தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சாதாரணமாக காஞ்சனாவையே நைட்டு தனியாக பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும், பேய் படம் அப்படின்னாலே அது எப்படி பார்த்தாலும் பயமாக இருக்கணும். அதுக்கு உதாரணமாக பல படங்கள் இருக்குது.
மொத்தத்தில் இந்த குரோயல் பீட்டர் எப்படி இருக்குன்னா வித்தியாசமான கதைக்களம்னு சொல்லிட முடியாது, ஆனால் கொஞ்சம் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாதாரணமான ஒரு மிஸ்டீரியஸ் ஹாரர் ஃபிலிமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸை மட்டும் நல்ல மாதிரியே முடிச்சிடக்கூடாதுங்கிற ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணது பரவாயில்ல, ஆனால் அதை குழப்பாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா படம் உண்மையிலே பேசப்பட்டிருக்கும், ஸ்கேர் சீன்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.